தமிழக அரசு பணியாளர்களுக்கு 21 மாத கால ஊதிய நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும். பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதேபோல 1/4/2003க்கு முன்னர் பணிக்கு வந்து 1/4/2003க்கு பின்னர் நிரந்தர காலமுறை ஊதிய விகிதம் வழங்கியிருந்தாலும் தொகுப்பூதிய பணிக்காலத்தை 100% முழுமையாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். பென்ஷன் வழங்கப்படாத பணியாளர்களுக்கு பென்ஷன் வழங்கப்பட வேண்டும். மிக குறைந்த ஊதியம் பெறுவோருக்கு வழங்கப்பட்ட பென்ஷன் தொடர்பாக 2018 ஒரு அரசாங்கத்திற்கு அனுப்பிவித்த ஏஜி ஆபீஸ் கிளாரிபிகேஷனுக்கு தமிழக அரசு இதுவரை பதில் சொல்லவே இல்லை. மிக குறைந்த ஊதியம் பெறக்கூடியவர்களுக்கு ஊதிய பென்ஷன் பெறுவதற்கான தடைகளை உடனடியாக நீக்க வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்களை நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும். நிரந்தர ஊதிய விகிதம் இல்லாத பணியாளர்களான சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள், துப்புரவு களப்பணியாளர்கள், ஆதி திராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆகியவற்றில் நிரந்தர ஊதிய விகிதம் இல்லாத பணியாளர்கள், இவர்களுடைய பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு காலமுறை ஊதிய விகிதம் வழங்கப்பட வேண்டும். அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதேபோல ரேஷன் கடை பணியாளர்களுக்கு டிஎன்சிஎஸ்சிக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். கம்ப்யூட்டர் பணியாளர்கள் எல்லா துறைகளிலும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் நிரந்தரம் செய்து காலமுறை ஊதிய விகிதம் வழங்கப்பட வேண்டும். இது போன்ற 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 4/11/2019 அன்று அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் நேரில் சந்தித்து அனைத்து உறுப்பினர்களிடமும் கையொப்பம் வாங்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களது சங்கத்தை அழைத்து பேச வேண்டும் என்று வேண்டுகோள் விண்ணப்பத்தை பெருந்திரள் முறையீடு செய்து அளிக்க இருக்கிறோம். இரண்டாவதாக அதே 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 11/11/2019 அன்று சென்னையில் அகில மாநில அளவில் பல்லாயிரக்கணக்கான பணியாளர்களை திரட்டி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருக்கிறோம் என்று தெரிந்துகொள்கிறோம். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவில் தங்கி தடையற்ற தனியார் மயம் என்ற பெயரில் கோடிக்கணக்கான நாட்டு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதை எங்களுடைய கோரிக்கை மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இது போன்ற மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் விரோதமான செயல்களை இனிமேல் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு தனியார் துறை உள்ளிட்ட தனியார் மயத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசை பொறுத்தளவில் லோக் ஆயுக்தா அமைக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள விவரங்களுக்கு நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த லோக் ஆயுக்தா வரம்பிற்குள் அரசு பணியாளர்களுடைய நியமனம், இடமாறுதல், பதவி உயர்வு உள்ளிட்ட அம்சங்களும் சேர்க்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல தெலுங்கானா மாநிலத்தில் சுமார் 50,000 மேற்பட்ட தொழிலாளர்களுடைய போராட்டத்தை அடக்க முயற்சிக்கிறது. அவருடைய போராட்டத்தை மதித்து அவர்களுடைய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்பட வேண்டும் என்று தெலுங்கானா மாநில அரசை தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. அதுக்கு அடுத்த கட்டம் 11 பிறகு கூடி அதை விட தீவிரமான போராட்டத்தை நடத்தணும். வேலை நிறுத்தம் உள்ளிட்ட தீவிரமான போராட்டத்தை நடத்தணும். அது உங்களுடைய கருத்து. எங்களுடைய கருத்து என்னன்னா, எங்க போராட்டம் நடந்தாலும் அந்த போராட்டம் நியாயமாக இருந்தால் அதை ஆதரிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு சொல்லிடுறேன். எங்க போராட்டம் நடந்தாலும் நியாயமான போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்தை செய்யாத சர்க்கார் எந்த சர்க்காராக இருந்தாலும் அந்த போராட்டத்தை ஆதரிப்பது என்பது எங்களுடைய தொழில் கொள்கை, எங்களுடைய சங்கத்தினுடைய கொள்கை தான். அரசு இதுவரைக்கும் சரியாக செய்தி சாய்க்கவில்லை தான் திரும்பி போராட்டம் ஆரம்பிச்சிருந்தோம். 11/11 பிறகு அடுத்த கட்ட தீவிர போராட்டம். சிஎம்ஐ பார்ப்பதற்கு 2-3 முறை கடிதங்கள் கொடுத்தோம். அதிகாரிகளை பார்த்தா சிஎம்ஐ பார்க்கணும்னு போய் கேட்போம். நீங்கள் கடிதம் கொடுத்தா நான் டேட் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. 2-3 முறை கடிதம் கொடுத்தோம், அதுவே கிடையாது. நேரடியாக சிஎம் செக்ரட்டரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்களுக்கு அதிக அதுக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்க. இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு 3 முறை கடிதம் கொடுத்துருக்கோம், அழைத்து பேச வேண்டும். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி. அப்புறம் சட்டப்படியான நிர்வாகம் தமிழக சர்க்கார் தெரியல என்று எங்களுடைய கருத்து. அப்படின்னா ஒவ்வொரு துறையிலும் அரசு பணியாளர்களை அல்லது தொழிலாளர்களை எப்படி நடத்துவது என்று சில வழிமுறைகள் அரசாங்கமே நிர்ணயிச்சிருக்கு. அந்த வழிமுறைகளை எந்த துறையிலும் சரியாக பின்பற்றுவதில்லை, எந்த துறையிலும் பின்பற்றுவது. அதுக்கு மாறுபாடாக டிரான்ஸ்ஃபர் உத்தரவுகள், மாறுபாடாக நியமன உத்தரவுகள், மாறுபாடாக ப்ரொமோஷன் போட்டுகிட்டே இருக்காங்க.
அதால் தான் நாங்கள் இந்த இந்த மூணு விஷயத்தையும் லோக ஆயுக்தாவில் வரம்பிற்கு கொண்டு வர வேண்டும் கேட்குறோம். தேவைப்பட்ட லோக ஆயுக்தாவில் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த உரிமை எங்களுக்கு சம்மந்தப்பட்டதில் இருக்கலாம், அரசியல் காரணங்களாக இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி பொருளாதார பலன்கள் காரணமாகவும் இருக்கலாம். எதுவுமே சொல்லல, இதில் இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அவர் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்ல முடியும். நீண்ட ஏதாவது ஒன்று கட்டாயம் இருக்கும், அதை வேணா சொல்கிறோம் உங்கள்கிட்ட. மாறுபாடு இருக்குது இருக்குது. நீங்கள் உதவ இன்னொன்று தெளிவான சொல்ல வேண்டியது, ரொம்ப புரட்சி மிக குறைந்த ஊதியம் பெறக்கூடியவர்கள் ஊராட்சிகளில் களப்பணியாளர்கள், அவங்க தான் கூட்டுறவங்க. ஊராட்சிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள், அவங்க தான் தண்ணியை சப்ளை பண்ணுறவங்க. ஊராட்சியில் மத்திய சர்க்கார் திட்டத்தின் கீழ் தூய்மை காவலர்கள், பிரதமர் பரிசு வாங்கிட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த தூய்மை காவலர்களுக்கு 6 மாதமாக சம்பளங்கள். இப்போ சம்பளமே கொடுக்காமல் துப்புரவு எப்படி நாட்டில் தூய்மை உண்டாக முடியும்? அப்போ அதற்காக நாங்கள் என்ன தீர்மானம் போட்டிருக்கோம்னா, உள்ளாட்சி நிர்வாகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பணியாளர்கள் இருக்காங்களோ அவர்களிடம் சென்று நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு பணியாளரையும் தொழிலாளரையும் நேரடியாக சந்திச்சு உனக்கு சம்பளம் வந்துச்சான்னு கேட்கணும், நிலுவைத் தொகை வந்துச்சான்னு கேட்கணும். ஜியோ பிரகாரம் தொகுப்புடைய பணியாளர்களுக்கு 3 ஆண்டு பணியாற்ற நிரந்தர ஊதிய விகிதம் மேனே முன்னே அரசாங்கமே ஜியோ போட்டிருக்கு, அதை கேட்கணும். அதோட பாருங்க, 2000 ரூபா 1500 ரூபா அதில் துப்புரவு பணியாளர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஜியோ போட்டாங்க அரசாங்கத்தில், அந்த ஜியோ அமுல்படுத்தவே இல்லை. ஏஜி ஆஃபீஸில் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, யாருக்கிட்ட? கவர்மெண்ட்டுக்கிட்ட. 13/6/2018 கேட்ட கேள்விக்கு இவங்க போட்ட ஜியோவுக்கு அவங்க என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்காமல் இருக்காங்க? அப்புறம் என்ன ஏழை எளிய மக்கள் இவங்க பாடுபடக்கூடிய அரசாங்கம்னு சொல்ல முடியும்? ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு எப்படி பாடுபடாமல் சொல்ல முடியும்? 13/6/2018 ஏஜி ஆஃபீஸே கிளாரிஃபிகேஷன் கேட்டார், நீ போட்ட ஜியோவில் எனக்கு தெளிவுரை கொடுன்னு கேட்டிருக்கான். தெளிவுரை இன்னும் கொடுக்கல. 1 ஆண்டுக்கு மேலாக ஒரு தெளிவுரை கொடுக்க முடியாத ஒரு ஜியோவை அரசாங்கம் போட்டிருக்கு. தெளிவுரை கொடுக்க முடியாத ஜியோ ஒன்று அரசாங்கம் போட்டுன்னா அதில் இன்ட்ரெஸ்டாக ஜியோவை போட்டிங்களா, விளம்பரத்துக்கு ஜியோவை போட்டிங்களான்னு எனக்கு கேள்வி. நாங்கள் அரசு துறை அதிகாரிகளுடைய பிரச்சனைகளை சரியாக கவனிக்கலன்னு சொல்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு, இருந்தாலும் அது அரசியல்வாதிகளை கேட்டுங்க. நாங்கள் இப்போ வந்து சங்கத்தின் சார்பாக தான் உங்களுக்கு அறிக்கை கொடுக்குறோம். மக்கள் சார்பாக விரைவில் வருவோம். பருப்பு ஓகே ஓகே சார்.